அனைவருக்கும் வணக்கம் இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுக்கான முக்கியமான ஒரு காரணங்கள்ல ஒன்று தூக்கமின்மை தூக்கமின்மை குழந்தை பாக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கறது நம்ம பல பேருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி நிச்சயமா என்ன காரணம்னா தூக்கமின்மைங்கிறது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தோன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் கோளாறுகள்னால தான் உருவாகுது இப்போது நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஆன்டி அடப்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சூரிய ஒளி இருந்துச்சுன்னா இந்த ஹார்மோன் சுரக்காது சூரிய ஒளி இல்லாம இருக்கும் பொழுது மட்டுந்தான் இந்த ஹார்மோன் சுரக்கும் அதனால இதை வந்து நம்ம ஆன்டி அடப்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் மெலட்டோன்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு ரசாயன பொருள் நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு பொருள் இதுதான் தூக்கத்துக்கு காரணமான ஹார்மோன்கள் முக்கியமான ஒன்று இது மூளையில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இருந்து தான் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது இந்த பினியல் கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆர்கன் இது வந்து சூரிய ஒளியை பொறுத்து மாடும் சூரிய ஒளியை பொறுத்து சுரக்கிற அந்த மெலட்டோனோடைய அளவு கூடலாம் குறையலாம் அப்போது நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷ் ஆகக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க சூரிய ஒளியவே பார்க்குறது இல்லை ஏன்னா நைட்டில் நம்ம வேலை பார்த்துட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறோம் சூரிய ஒளி நம்ம மேலே படாத மாதிரி அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது அப்போது எதனால் இந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் வந்து குழந்தை பாக்கியத்தை தடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஹார்மோன்களில் முக்கியமானது ஒன்று வந்து டெஸ்ட்ரோஸ்டிரோன் அதே மாதிரி பெண்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு காரணமான முக்கியமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் கூடவே எஃப்எஸ்எஸ் எல்ஹெச் இதெல்லாம் ஸோ இந்த ஹார்மோன்ஸோடைய சுரப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த தூக்கத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோனான மெலட்டோனிற்கு உண்டு அப்போது மெலட்டோனின் நிறைய சுரந்துச்சின்னு சொன்னால் நம்மளுடைய இனப்பெருக்க சம்மந்தமான ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட்ரோஸ்டிரோன் வந்து கம்மியாயிடும் மெலட்டோனின் கம்மியாக சுரக்கும் பொழுது நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட்ரோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அப்போது தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா நம்மளுடைய சர்க்காரியல் ரித்தம்னு சொல்வோம் ஸோ இரவு நேரமும் பகல் நேரத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய நம்ம மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் வந்து சர்க்கேரியல் ரித்தம் ஸோ இதை மாற்றும் பொழுது நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய லெவல் ரொம்ப எராட்டிக்காக ரொம்ப தப்பு தப்பாக பொழுது நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரோன் இந்த வேல்யூஸ் எல்லாம் தப்பாக போயிடுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய சினை முட்டை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஸ்பேம் லிக்விடோடைய கன்சிஸ்டன்சி கவுண்ட்டு மார்ஃபோ இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்போது இந்த மாதிரி தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் கூடாது ஸோ தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கக்கூடாது ஸோ பகல் நேரம் சூரிய ஒளி இருக்கும் பொழுது நம்ம உடலில் பித்தம் அதிகமாகாமல் இருக்கணும் சூடு அதிகமாகாமல் இருக்கணும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பகல் நேரத்தில் சூரியன் அப்புறம் நம்ம தூங்கக்கூடாது அதே மாதிரி இரவில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் விழிச்சிட்ருக்கக்கூடாது அது வந்து பித்தத்தை அதிகப்படுத்தும் அப்போ ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணும் அதனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதும் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முழிச்சுட்டு நம்ம பினியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய மூடையிலேருந்து வரக்கூடிய சுரப்பான மெலட்டோனின் சுரப்பை ஒழுங்குபடுத்தும் இதனால் நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி பவர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் இதை தாண்டி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்களுக்கு தூக்கத்தோடைய அளவு வந்து இந்த அட்ரினல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய லெவல் வித்தியாசப்படுறதுனால அவங்களுக்கு மெலட்டோனின் சிறப்பு வந்து பாதிக்கப்பட்டு பீரியட்ஸ் இஷ்யூஸோடு சேர்த்து தூக்கமின்மையும் அவங்க சந்திக்கிறாங்க அதே மாதிரி ஹைப்போ தைராய்ட் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுடைய தூக்கமின்மையும் பாதிக்கப்படுது அடுத்து மெனபாசல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப குறையிறதுனால மெலட்டோனின் செக்ரேஷனும் டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பா இளம் பெண்களுக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வயிறு வலிக்குது வாந்தி வர மாதிரி இருக்குது இடுப்பு வலிக்குது கை கால் வலிக்குது அடுத்த பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத வலி இருக்குது என்னோட வேலையை என்னால் செஞ்சுக்க முடியல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ரோம்னு சொல்வோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுறதுனால இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் பாதிக்கப்பட்டு அதை தொடர்ந்து அவங்களுக்கு பீரியட்ஸோடைய இஷ்யூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து மாறுறதுனால குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் வர வேண்டிய அந்த எக்ஸோட growth ஏன்னா ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் அடுத்தடுத்த மாதத்துக்கான கருமுட்டையோடைய வளர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது தூக்கமின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்காது அப்போ அந்த மாதம் நம்ம கரெக்டான ஓவலேஷன் நடக்கணும் கரெக்டாக கர்ப்பம் தரைக்கணும்னா அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அளவுக்கு ஹார்மோன் வந்து இனப்பெருக்க மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து முக்கியமாக இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோனான மெலட்டோனின்கு இருக்குது அதனால் எந்த விதத்துலேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராத மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் தூக்க இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னா பெண்கள் வந்து பூண்டு அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சப்போஸ் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு அந்த பூண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இட்லி மாவில் சேர்த்தோ இல்லை நீங்கள் வந்து தோசை மாவில் சேர்த்தோ தோசையாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா பூண்டு பொடியா சாதப்பொடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் பூண்டு பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டை நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் ஆயிட்டு அதை தொடர்ந்து தூக்கம் நல்லா வரதும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதையும் நம்மளால பார்க்க முடியும் ஸோ பூண்டுக்கு தூக்கமின்மையும் சரியாகும் ஹார்மோனல் பேலன்ஸும் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்